அனாதர் பிள்ளைகளை அவர் வைத்திருந்தார். He had more than 450 orphans. ஒரு நாள் கூட ஒரு வருடத்துல நயா பைசா போய் கேட்டது கிடையாது. He has never asked anybody any money. நடுத்த நாள் சேவைக்காக இன்றைக்கே முழங்கால் இருந்து ஜெபிக்கிறார். And he will pray for the next day's need. வாழ்நாள் பூரா அவர் முழங்கால் இருந்து அதற்காக ஜெபித்தார். He prayed for his needs all his life. ஒரு நாள் வந்தது. அவருடைய சேவன் வந்து சொன்னார், நாளைக்கு குடிக்கும் பிள்ளைகள் குடிப்பதற்கு பால் இல்லை. ஜார்ஜ் முல்லர் சொன்னார், நாளைக்கு பால் இருக்கும். நீ எல்லா பாத்திரங்களையும் ஆயத்தம் பண்ணிக்கோ. இருவருவாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். இருவருவாக ஜெபித்தார். எந்த பதிலும் கிடைக்கவில்லை. 4 மணி ஆயிற்று, ஒன்றும் கிடைக்கவில்லை. காலை 5 மணி ஆயிற்று, ஒன்றும் கிடைக்கவில்லை. 6 மணிக்கு பிள்ளைகளுக்கு பால் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு மணி நேரம் இருக்கிறார். பாத்திரங்களை எல்லாம் கொண்டு வாசலில் வைத்திருக்கிறார். ஓடி வாருங்கள் வெளியே. பால் வண்டியை இந்த வழியாக கொண்டு போனேன். பால் வண்டியில இருக்கிற அந்த பிளக் அப்படியே உடைந்து விழுந்து விட்டது. இருக்கிறபடி கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறபடி மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து உங்களை பார்த்து சொல்லுங்கள், மகனே உனது வலது கையை பிடித்து நான் நிற்கிறேன். பயப்படாதே, வலது கையை பிடித்து நான் துணை நிற்கிறேன். சன்னிதானத்துல எழுந்து நிற்க போகிறேன். தேவையாக இருக்கலாம். இந்த மாதத்துல ஏதோ ஒரு கொடுப்பதவை நீ செய்து முடிக்க வேண்டுமா? இந்த மாதத்துல நீ எதிர்பார்க்கிற அல்லது மிகவும் தேவையான ஒரு காரியம் இருக்கிறதா? இன்றைக்கு ஆண்டவர் அதை சந்திக்க போகிறார். இந்த மாதத்திலே நாம் இதை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஏக்கத்தோடு வந்து நிற்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, உன் வலது கையை பிடித்து நான் நிற்கிறேன். இந்த மாதத்தினுடைய பொருளாதார தேவையை நான் எப்படி சந்திப்பேன் என்று வந்து நிற்கிறீர்களா? கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க, கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஒருவேளை என் பிள்ளைக்கு வயதாகி கொண்டே போகிறது, திருமணத்துக்கு என்ன செய்ய போகிறேன் என்று ஏக்கத்தோடு வந்து நிற்கிறாயா? வல்லது கையை பிடித்து அவர் துணை நிற்கிறார். வல்லது கையை பிடித்து துணை நிற்கிறார். அதிகாரிகளுடைய கண்களில் கிருபை கிடைக்க வேண்டும். அதிகாரியுடைய கண்களில் தயவு வேண்டும். மனுஷ தயவு வேண்டும். சிந்தனையோடு வந்து நிற்கிறீர்களா? கர்த்த நிச்சயமாகவே செய்வார். நான் செய்து வருகிற வியாபாரத்தில் ஒரு விருத்தி வேண்டும். என்னுடைய விருத்தியை நான் அடையும்படி தேவன் செய்வார் என்று நினைக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை, வாக்கு திட்டத்தை அறிக்கை செய்ய ஆரம்பி இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி தேவனாகிய கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். எல்லா கண்களும் மூடிக்கொள்ளுங்கள். எல்லா கண்களும் மூடிக்கொள்ளுங்கள். ஆண்டவரே.